بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்று ஓர் இறை வசனம் என்ற தலைப்பின் கீழாக தினம் ஒரு வசனத்திற்கு நாம் விளக்கத்தை பார்த்து வருகின்றோம். அதில் இன்றைய தினம் 2வது அத்தியாயம் 154வது வசனம், அதே கருத்தை தரக்கூடிய 3வது அத்தியாயம் 169வது வசனம் சம்பந்தமாக விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்ல, அந்த வசனங்களிலே இறந்த ஷஹீதுகளை பற்றி, உயிர் தியாகம் செய்தவர்களை பற்றி பேசுகின்றான். அவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று நினைக்காதீர்கள். ஷஹீதுகள், உயிர் தியாகம் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். இதை எடுத்துக்காட்டி நாம் அவுலியாவிடத்தில், நாதாக்களிடத்தில் பிரார்த்திக்கலாம். அவுலியாக்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள் எல்லாம் நாம் பிரார்த்தனை செய்தால் அவர்கள் கேட்பார்கள், வணங்கலாம், வழிபடலாம், பிரார்த்திக்கலாம் என்பதற்கு இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள். அது சம்பந்தமான மறுப்பை இந்த உரையில நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே அதுக்கு மறுப்பு கொடுக்குறான். அது இல்லாமல் வேற வேற நிறைய ஆதாரங்கள் அதற்கு மறுப்பாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். முதலாவது என்னன்னு கேட்டால், அல்லாஹ் அதில் சுட்டி காட்டுறான், வலா தகுலு, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மௌத்தா போனவர்கள் மையத் என்று கூற வேண்டாம். பல் அஹ்யா உன் வலாக்கில்லா தஷூரு, அவர்கள் மையத்து கிடையாது என்றாலும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு, தா தஷூரூன், நீங்கள் விளங்க முடியாது, நீங்கள் விளங்காத வகையில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுறான். 2 154ல் 3 169ல் எப்படி சொல்றான்ல, வலா தஹசபன் அல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை மௌதா போனவர்கள் மையத் என்று நீங்கள் கருதவே வேண்டாம். பல் அஹ்யாவுன் இந்த ரப்பிஹிம் யுர்தகுன், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உணவு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுறான். முதல் வசனத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு நீ விளங்க முடியாது, அவர்கள் உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க இங்கே இல்லை, அது அல்லாஹ்விடத்தில் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டி காட்டுறான். இந்த வசனம் எப்படி இறந்தவர்களிடத்தில் கையேந்துவதற்கு ஆதாரமாக நிற்கும், அவுளியாக்களிடத்தில் துவா செய்வதற்கு எப்படி இது ஆதாரமாக நிற்கும், அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கு எப்படி நிற்கும், இது வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனிடத்தில், இந்த மனித இன உயிரோடு இருக்கிறோமே, உயிரோடு இருக்கக்கூடிய நபர்கள் விளங்காத வகையில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள், சுகபோகமான வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுறான். ரெண்டாவது என்ன தெரியுமா, இது திருவிழா கொண்டாடுறதுக்கு இறங்கப்பட்ட வசனம் அல்ல, இது இறந்தவர்களிடத்தில் கையேந்திரத்துக்கு வழிபாடு செய்யறதுக்கு இறக்கப்பட்ட வசனம் இல்லை. இது இந்த வசனம் ஏன் இறக்கப்பட்டதுன்னு கேட்டா, நீங்களும் இந்த மாதிரி ஷஹீத் ஆகுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டால் இவ்வளவு பாக்கியம், அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஆகுங்க என்று இந்த மக்களை ஆர்வமூட்டுவதற்காக இறக்கப்பட்ட வசனத்தை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் கையேந்துவதற்கு ஆதாரமா காட்டுறாங்க. இது ரெண்டாவது மறுப்பாக நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. இந்த வசனத்துக்கு ரசூலுல்லாஹி விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. அந்த விளக்கத்தை தானே சொல்லணும், இவங்க ஒரு விளக்கம் சொல்லலாமா? ரசூலுல்லாஹி என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, சஹீ முஸ்லீமில் 3834 3834 நீங்கள் பார்க்கலாம். சஹீ முஸ்லீமில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இந்த வசனத்தை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்ற சஹாபி ஓதி கேட்கிறார். என்ன விளக்கம், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை மௌத்தாக மையத் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றானே, இதனுடைய விளக்கம் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது என்ன விளக்கம்னு கேட்டா,
அவங்க ஷஹீதுகள் வந்து அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்குது, ஆசனம் அர்ஷ், அதுக்கு கீழே ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி இருக்கிறது, மாட்டப்பட்டுள்ள கண்ணாடி கூண்டு இருக்கிறது. இந்த கண்ணாடி கூண்டுல பச்சை நிறத்து பறவை, பச்சை நிறத்து பறவையினுடைய வயிறுக்குள்ள இந்த ஷஹீதுகளுடைய உயிர் செலுத்தப்பட்டு அந்த பறவை வடிவத்தில் ஷஹீதுகள் சொர்க்கத்தில் நல்ல முறையில் சுற்றி திரிந்து அலைந்து திரிந்து சாப்பிட்டு அப்படி இருந்து கொண்டு கடைசியாக அர்ஷில் இருக்கக்கூடிய, அர்ஷுக்கு கீழே இருக்கக்கூடிய மாட்டப்பட்டுள்ள அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள வந்து அந்த பறவை வடிவத்தில் உள்ள ஷஹீதுகள் தங்குறாங்க. இதான் அதனுடைய விளக்கம்ன்றாங்க ரசூலுல்லா. அவங்க அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறாங்கன்ற அல்லாஹ் சொல்றானே, நீங்க விளங்க மாட்டீங்க, அவங்க அல்லாஹ்விடத்தில் உணவு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் சொல்றானே, இதுக்கு என்ன விளக்கமா? பறவை வடிவத்தில் ஷஹீதுகள் இருப்பாங்களாம், உயிர் வந்து பறவையினுடைய உடல்ல செலுத்தப்பட்டு இருக்குமா, அவங்க வந்து சொர்க்கத்தில் அரிசிக்கு கீழே கூண்டுல இருந்து கொண்டு சொர்க்கத்தில் உலா வந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்த செய்தி சஹி முஸ்லிம்ல 3834 செய்தியில பார்க்கிறோம். இதத்தனை விளக்கம் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மௌத்தா போனவர்கள் என்று நினைக்க வேண்டாம். அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் சொன்னா எப்படி ரசூலுல்லா விளக்கம் கொடுத்தது இருக்குதானே? இதை வைத்துக் கொண்டு இணை வைப்புக்கு ஷிர்கான தர்கா வழிபாட்டுக்கு ஆதாரம் காட்டுறத பார்க்கிறோம். இதுவும் நம்ம அடிபட்டு போச்சு, இது நிக்காது. அதுக்கப்புறம் இவ்வளவு விஷயம் சொல்லிட்ட பிறகு கூட என்ன, அவங்க இல்லைங்க இது அவுளியா கருத்துல கையாண்டலாம், இதை வந்து இறந்தவர்களை தான் பேசுதுன்ற மாதிரி அவங்க வச்சாங்கன்னு வைங்க, அதுக்கு பிறகு நம்ம சில கேள்விகள் அவங்க கிட்ட கேட்க முடியும். எந்த கேள்விக்கும் அவங்ககிட்ட பதில் இருக்காது, இருந்தாலும் கேட்கலாம். எப்படின்னு கேட்டா, நீ வந்து நாகூர் ஆண்டவரை, நாகூர் ஆண்டவர்லாம் ஷஹீதா இறந்து போனவர்லாம் கிடையாது, சாகுல் அமீதுலாம். அப்துல் காதர் ஜிலானி எந்த போரில் இறந்து போனாரு? அவங்களாம் ஷஹீது கிடையாது. அவங்களுக்கு வணங்கிறதுக்கு இந்த வசனத்தை ஆதாரம் காட்டுவாங்க. இது ஷஹீதுகளை பற்றி பேசுது. அப்படி ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம், வைத்து கொண்டாலும் அப்துல் காதர் ஜிலானி வந்து நீ என்ன சொல்ல வர, நீ இந்த வசனத்தை ஆதாரம் காட்டி கையேந்தலாம் என்று சொன்னால் என்ன நம்ம கேட்கணும்னு கேட்டால், அப்துல் காதர் ஜிலானி மவுத் ஆகலை, உயிரோடு தானே இருக்கிறாரு இந்த வசனத்தின் அடிப்படையில். அப்போ அப்துல் காதர் ஜிலானியுடைய சொத்தை பிள்ளைகள் பங்கு போடக்கூடாது. இஸ்லாத்துடைய சட்டம் என்ன? இறந்து போன பிறகுதான் சொத்துக்களை பங்கு போடணும்னு சட்டம். அவர் உயிரோடு இருந்தால் சொத்தை பங்கு போடலாமா? இந்த கேள்விக்கு பதில் கேட்டு பாருங்க, யாரும் பதில் தர மாட்டாங்க. ரெண்டாவது சட்டம் என்னன்னு கேட்டால், கணவன் இறந்து போன உடனேயே 4 மாதம் 10 நாள், 130 நாள் இதா இருக்கணும். மறுமணம் கல்யாணம் செய்யாம 130 நாள் இதா இருந்து கொண்டு அடுத்த கல்யாணம் செய்யணும், திருமணம் செய்யணும். அப்போ இந்த அவுளியாக்களை வணங்கலாம் என்று சொல்லக்கூடியவர்கிட்ட கேட்டு பாருங்க. அப்போ அந்த மனைவி, அப்துல் காதர் ஜிலானியுடைய மனைவி, அடுத்த திருமணம் செய்யணுமா கூடாதா, 130 நாள் இதா இருக்கணுமா கூடாதான்னு கேட்டு பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இறந்துட்டா 130 நாள் இதா இருக்கணும்னு சொல்லுவாங்களா இல்லையா? இறந்து போன பிறகு மண்ணுக்குள்ள அடக்கம் செய்யணுமா கூடாதா கேட்டு பாருங்க. உயிரோடு இருக்கும் பொழுது மண்ணில் அடக்கம் செய்யலாமா கேட்டு பாருங்க. உயிரோடு இருக்கும் பொழுது அடக்கம் செய்யக்கூடாது, இறந்துட்டு பிறகுதான் அடக்கம் செய்யணும் சொல்லுவாங்கல்ல. இத்தனை விஷயத்தில் எந்த மாதிரி முடிவுகளை அவர்கள் அந்த விஷயத்தில் எடுத்திருக்கிறார்கள், தர்காக்கள் எந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிறாங்க, அது அப்துல் காதர் ஜீலானி அவுளியாவா இருக்கட்டும், ஷாகுல் அமீத் அவுளியா இருக்கட்டும், எந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க? எல்லா மனிதர்கள் செத்து போன சட்டம் தானே சொல்லுவாங்க, இவங்களே செத்து போன நபர்கள் சொல்லிட்டு உயிரோடு இருக்கிறார்கள் ஆதாரம் காட்டலாமா என்றதை சிந்தித்து பார்த்தாலேயே இவர்கள் சொல்லக்கூடிய வாதம் ஒன்னுத்துக்கும் எடுபடாதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் ஷிர்கான காரியத்தை இப்படிதான், ஒருத்தர் இணை வைப்புக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்தான்னு வைங்க, அல்லாஹ் அல்லாதவங்ககிட்ட கை வந்துருது வக்காலத்து வாங்கி வந்தா இப்படி மோசமா தான் அவன் போவான். இது ஒண்ணு. அது மாத்திரம் இல்லாம அதுக்கடுத்து என்ன விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு பேச்சுக்கு உயிரோடு இருக்கிறாங்க வச்சுக்கிருவோம், சரி உயிரோடு இருக்கிறாங்க, ஓகே, உயிரோடு இருந்தா கேட்டுடலாமா? உயிரோடு இருந்தால் கேட்கறது அளவுகளான்னு கேட்குறேன். உயிரோடு இருந்தால் மட்டும் கேட்கறது அளவுகள் கிடையாது, சர்வ வல்லமையும் பெற்றிருந்தால் தான் கேட்கறதுக்கு முடியும். உயிரோடு இருக்காங்க கேளுங்கன்னு சொன்னால், நீங்களும் உயிரோடு தான் இருக்கிறீங்க, நானும் உயிரோடு தான் இருக்கிறேன், அப்போ நீங்கள் என்கிட்ட துவா கேட்கலாமா, பிரார்த்தனை கேட்கலாமா, நான் உங்ககிட்ட குழந்தைய கொடுங்க செல்வத்தை கொடுங்கன்னு கேட்கலாமா? இப்போ உயிரோடு இருக்கிறது ஆதாரமாகுமான்றதை சிந்தித்து பார்த்தாலேயே உயிரோடு இருந்தால் கூட கேட்க முடியாது,
உயிரோட இருந்து கொண்டு சர்வ வல்லமையும் சர்வ ஆற்றலையும் அகிலத்தையும் பரிபாலிக்கக்கூடிய சக்தி இருந்தால்தான் கேட்க வேண்டும் என்றதை புரிந்து கொள்ளலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொள்ளுங்க, ஈசா நபி உயிரோடு இருக்கிறார் நம்புறோமா, இறந்து போயிட்டார் நம்புறோமா? உயிரோடு இருக்கிறார், மறுமை நாளுக்கு அருகாமையில் இறங்கி வருவார் நம்புறோம். வானத்தில் அல்லாஹ் அவரை கைப்பற்றி உயர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறான், உயிரோடு இருக்கிறார் நம்புறோம். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கிறிஸ்தவர்கள் கையேந்தினால், அவரை வழிபட்டால், அவரை காஃபிர் என்று சொல்றீங்க, இறை மறுப்பாளர் சொல்றீங்க, அது அப்துல் காதர் ஜிலானி வந்து உயிரோடு இருக்கிறார் நம்பிக்கொண்டு நீங்கள் கையேந்தினால், இந்த மக்கள் கையேந்தினால், அவர்கள் முஸ்லிமா? சிந்திச்சு பார்க்கணும் இதெல்லாம் நம்ம, சரியா? அது மாத்திரம் இல்லாம ஒருத்தன் போர்க்களத்தில் இறந்து போயிட்டா, அவன் அல்லாவுக்காக இறந்து போனானா, பெருமைக்காக இறந்து போனான்னு சொல்ல முடியுமா? அல்ல, மறுமை நாள் மூன்று பேர் விசாரிப்பானே, வாரி வழங்கக்கூடிய வள்ளல், ஷஹீது, ஒரு ஆலிம், மூன்று பேர் விசாரிப்பான். மூன்று பேர் என்ன சொல்லுவாங்க? உனக்காகத்தான் இல்ல அமல் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. அல்ல என்ன சொல்லுவான்? நீ அமல் செஞ்சது உண்மை, உயிர் கொடுத்தது உண்மை, சதக்கா கொடுத்தது உண்மை, நீ பயான் பண்ணது உண்மை, எனக்காக என்று சொல்வது போய், நீ பெருமைக்காக புகழுக்காக பாராட்டுக்காக செய்திருக்கிறாய், ஓடா நரகத்துக்குன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முகம் கூப்பிட நரகத்துல தள்ளுவான். அப்போ ஒருத்தன் கொல்லப்பட்ட பிறகு கூட அவன் புகழுக்கு கொல்லப்பட்டானா அல்லாஹ்வுக்கு கொல்லப்பட்டானன்றது அல்லாஹ்வு இடத்துல முடிவு இருக்கும் பொழுது இன்னும் நிறைய வசனங்கள், அல்லாஹ் கிட்ட மட்டுமே கையேந்த வேண்டும், வேற யார் இடத்திலையும் கையேந்தி பிரார்த்திக்க கூடாது என்ற வசனங்கள் இருக்கும் பொழுது, இந்த ஒரு வசனத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மௌத்தா போனவர்கள் என்று என்ன வேண்டாம், அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற வசனத்தை வைத்துக் கொண்டு இணை வைப்புக்கு வழிகேட்டுக்கு மக்களை சேர்த்து கொண்டு பணம் சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அதை தெளிவு பெற்றுக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கையெண்டக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.